நம்ம சேனல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில கிச்சன் டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பருப்பு வைக்கும் போது யூஸ்வலாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்ப்போம். அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா விசில் வரும்போது பருப்பு பொங்கி வெளியில் வராது. இதே மெத்தடு நீங்கள் மட்டன் வேவைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் வேவைக்கும் போதும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோன்னா விசில் வரும்போது மட்டன் சூப் வந்து பொங்கி வெளியில் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம லெமன் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் நம்மளுக்கு மீந்துருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண அந்த லெமனோட தோலையே மீதி இருக்கிற லெமன் மேலே மூடி ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அந்த மீதி இருக்கிற லெமன் வந்து கிடமா ரொம்ப நாளைக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் வந்து நம்மளுக்கு பாதி போதும், மீதி பாதி வந்து அப்படியே நறுக்கி வைக்கிறத விட இந்த மாதிரி முட்டைக்கோஸோட ஸ்கின் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற முட்டைக்கோஸை அப்படியே முழுசாக நீங்கள் கவர் பண்ணி வச்சிங்கன்னா முட்டைக்கோஸ் கருப்பாகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தேவையான முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத அப்படியே கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப், பூண்டை வாங்கி அப்படியே டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு பூண்டை தனித்தனி பல்லா இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா பூண்டில் அந்த கருப்பு கலரில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் பூண்டு ரொம்ப நாளைக்கு ட்ரையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன பூண்டு பெரிய பூண்டுன்னு தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பூண்டெல்லாம் ரசத்துக்கும் பெரிய பூண்டெல்லாம் நீங்கள் மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்துட்டு நம்ம மின்ஸ்டர் கார்லிக் பண்ணும்போது உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னா நைஃப்பில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்பூன் வச்சு பூண்டை நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்ததுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் மின்ஸ்டர் கார்லிக் பண்ணிடலாம். நீங்கள் டைரெக்டாக நைஃப் வச்சு கட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.